ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to பயாலஜி Simplified Tamil! நான் உங்கள் சிந்தில்நாதன் நீட் யூஜி டுவெண்ட்டி டுவெண்டி ஃபைவ் அப்படிங்கிறது ரொம்ப டஃபான எக்ஸாமாக இருக்க ஏன் அப்படிங்கிறதுக்கான ரீசன்ஸ் இப்போ பார்க்கலாம் ஏன்னா நீட் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் ஆஸ்பிரன்ஸ் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் குறைவாக இருக்க மாதிரி இருக்குது ஃபோக்கஸ் கொஞ்சம் நிலைதடு மாதிரி இருக்க மாதிரி இருக்குது நீங்கள் இருக்கிற டைமை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல சக்ஸஸ் ஆகிறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் முடிஞ்சதை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது அடுத்து என்ன அப்படிங்கிறது நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மனசில் வச்சு செயல்படனும் இப்போ வந்து பார்த்திங்கனா NTA suffered a lot because of 67 students scored perfect 720 out of 720 NTA தவருகள் செஞ்சிருக்கிறாங்க இப்போ வந்து பார்த்திங்கனா NTA பண்ணின மிகப்பிரிய தவரியின்னா grace mark குடுத்ததுதான் நீட் யூஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் கிரேஸ் மார்க் பற்றி எங்கேயுமே அவங்க குறிப்பிடலை ஆனாலும் ஒரு சில சென்டர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்தி மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அந்த மீடியம் ஆஃப் கொஷின் பேப்பர் மாற்றி கொடுத்ததுனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பிரச்சனைகள் ஏற்பட்டதுனால திருப்பியும் கரெக்டான கொஷின் பேப்பரை கொடுக்கறதுக்கும் டைம் ஆனதுனால அந்த டைம் லாஸ் ஆஃப் டைமை மென்ஷன் பண்ணி அவங்க கிரேஸ் மார்க் கொடுத்தது சில ஸ்டூடெண்ட்ஸ் எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபதே வாங்குறதுக்கு காரணமாக இருந்தது சில ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் எழுநூற்றி பத்தொம்போது எழுநூற்றி பதினெட்டு பாசிபிள் இல்லாத மார்க்ஸ் வாங்கிறதுக்கு காரணமாக இருந்தது ஸோ அதில் இருந்து என்டிஏ ஒரு சிறப்பான பாடத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி நாலு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ஆட்டம் கொஷின் ஃபிசிக்ஸ் கொஷின் ஒரு ஆட்டம் சம்மந்தமான ஒரு ஃபிசிக்ஸ் கொஷின்ஸ்க்கு ஓல்டு என்சிஆர்டி நியூ என்சிஆர்டி கம்பேர் பண்ணி பார்க்கையில் ரெண்டு ஆப்ஷன் கரெக்டாக வரதுனால நாற்பத்தி நாலு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அறுபத்தி ஏழு பேரில் எழுநூற்றி இருபதுக்கு எழுநூத்தி இருபது ஸ்கோர் பண்ணாங்க அதே ஆறு ஸ்டூடெண்ட் எழுநூற்றி இருபதுக்கு எழுநூத்தி இருபது ஸ்கோர் பண்ணதுக்கு காரணமாக இருந்தது கிரேஸ் மார்க்ஸ் பதினேழு ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் எழுநூற்றி இருபதுக்கு எழுநூத்தி இருபது கரெக்டாக ஆன்சர் பண்ணி ஒரு ஆன்சர் கொடுத்து அதாவது ப்ரொவிஷ்னல் ஆன்சர் கி படி எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபது வாங்கினது பதினேழு ஸ்டூடெண்ட் தான் அப்படி பார்த்தாலும் பதினேழு பேர் எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபது வாங்கினது அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா நம்ம பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய டவுட்டாக இருக்குது அப்போ அந்த எக்ஸாமோட க்ரெடிபிலிட்டி என்ன வேலிடிட்டி என்ன ரிலேயபிலிட்டி என்ன நம்பகத்தன்மை என்ன அப்படிங்கிற ஒரு டவுட்டு மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் வந்துடும் அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு ஈஸியாக ஒரு நேஷ்னல் லெவலில் வைக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் கம் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இவ்வளோ ஈஸியாக வைக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நம்ம முன்னாடி எழும் அதனாலேயே அவங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல கேட்க போகிற நீட் கொஷின் பேப்பரை ரொம்ப டஃப்பாக வடிவமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது எல்லாமே வாய்ப்புகள் தான் நம்ம இதை நெம்மலை வச்சுக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீட் பேப்பர் லீக் இஷ்யூ ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்டிடியூட்டில் அதாவது ஒரு சென்டரில் எக்ஸாம் சென்டரில் எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்கு சில ஸ்டூடெண்ட்ஸ் கோவத்தில் நாலு இருபத்தஞ்சிக்கெல்லாம் வெளியே வந்துடுறாங்க வெளியே வந்து கொஷின் பேப்பரை தூக்கி ரோட்டு மேலே போட்டு போயிடுறாங்க அண்ட் அந்த கொஷின் பேப்பரை வந்து அவங்க சோஷியல் மீடியாலையும் ரிலீஸ் பண்ணிடுறாங்க மே தேதி சாயந்தரம் நாலு இருபத்தஞ்சி நாளிற போல் அண்ட் சில எவிடன்ஸ் மே நாலாம் தேதியே கொஷின் பேப்பர் லீக் ஆனதாகவும் நமக்கு வந்து சோஷியல் மீடியாவில் சர்க்குலேட் ஆகிட்ருக்கு ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ என்டிஏ நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நடத்த போகிறாங்க அப்படிங்கிறது தெரியுது ஸோ ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் இன் இன்விஜிலேஷன் வில் பி இம்போஸ்ட் ஸோ இன்விஜிலேட்டர்ஸ் வந்து நம்மளை உள்ளே போதே ஹாஃப் ஹேண்ட் ஷர்ட் தான் போட்டிருக்கணும் பேண்ட் இந்த மாதிரி தான் இருக்கணும் எக்கச்சக்கமாக நம்மளை வந்து டார்ச்சர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது இப்போவே தெரிஞ்சு போச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நோ ஸ்டூடெண்ட் வில் பி அலோட் டு லீவ் எக்ஸாம் ஹால் எக்ஸாம் ஹாலில் அஞ்சரை ஆறு ஆறு மணி அஞ்சரை மணி மணிக்கு முன்னாடி அந்த எக்ஸாக்டாக எக்ஸாம் முடிகிற டைமுக்கு முன்னாடி ஒருத்தரை கூட வெளியே அனுப்ப போகிறதில்லை அவங்க இஃப் ஸோ அப்படி அனுப்புனாங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்டை அடுத்த வருஷம் நீட் எழுதுறதுலேருந்து அவங்க வந்து தடை விதிப்பாங்க அவங்களுக்கு நீட் எழுத விடாமல் பண்ணுவாங்க அப்படிங்கிற ரூல்ஸ் எல்லாம் வந்துடும் ஸோ வி ஹாவ் டு பி வெரி 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 கேர்ஃபுல் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு இந்த வருஷம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு அதனாலேயே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கு வச்சு கட் ஆஃப் இந்த அளவுக்கு எகிறி போகாம அவங்க பாத்துக்குவாங்க To maintain cut-off marks, difficulty level will be increased. So, exam difficulty level increase increase. நமக்கு cut-off mark automatically कுறஞ்சிரும். இப்போ நமக்கு நீ 2024 exam, physics easy, biology easy, chemistry moderate, overall paper வந்து easy to moderate தானே வளியம் moderate to difficult கடையாது. அதனால் இவ்வளோ நரைய STUDENTS நரைய மார்க்கு வாங்கி இருக்காங்க so that நீ 2025 ரும்பவே toughாய் இருக்கப்போது. மோர் ஹாட் கொஷின்ஸ் வில் பி ஆஸ்க் ஹாட்னா என்ன ஹையர் ஆர்டர் திங்கிங்னு சொல்லுவோம் ஹையர் ஆர்டர் திங்கிங் அப்படின்னா க்ரியேட்டிவாக நம்ம யோசித்து ஆன்சர் பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணி அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கொஷினில் இருக்கக்கூடிய விஷயங்களை சில ஃபார்முலாஸை அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரியான கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறது அதிகமாக எதிர்பார்க்கப்படுது நம்ம வந்து நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ இப்போ நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஆஸ்பிரியன்ஸ் என்ன பண்ணணும் நல்லா படிக்கணும் நிறைய கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணணும் எரர் நோட்டு எடுக்கணும் எரர் நோட் எடுக்கிறது ரொம்ப 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 முக்கியம் அப்போ தான் உங்களுக்கு எந்த டாப்பிக்கில் நம்ம வீக்காக இருக்கும் அப்படிங்கிறது தெரியும் இந்த எரர் நோட்டை வருஷம் முழுக்க ஃபாலோ பண்ணி நீட் எக்ஸாமுக்கு முன்னாடி போகிறச்ச கூட இந்த எரர் நோட்டை தடவை பார்த்துட்டு போகணும் டோன்ட் வேஸ்ட் ஆன் நீட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் ஐ இன் யூர் திங் உங்களோட டைமை நீட் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இஷ்யூவில் வேஸ்ட் பண்ணாதீங்க ஏன்னா கேஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயாச்சு சுப்ரீம் கோர்ட்டோட வேர்டிக்ட் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும் பேஸ்ட் ஆன் த வேர்டிக்ட் அடுத்த ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத பார்ப்பாங்க நீ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ரீ நீட் இருந்தாலும் இப்போ நீங்கள் படிச்சுக்கிட்டு தானே இருக்கணும் அண்ட் நீ ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸாம் ரீ நீட் இல்லைன்னா நீ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் இல்லை ரிப்பீட்டராக இருக்க போகிற ஸ்டூடெண்ட்ஸு அதே போல் நீ ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்கன்னா இந்த இஷ்யூக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நீங்கள் படிக்க வேண்டியது சம்மந்தம் இல்லை அப்படின்னா பாரு இப்படியெல்லாம் அக்கிரமம் நடந்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் அதர் தென் தட் நம்ம கடமை என்னவோ அதை செய்யணும் படிக்க ஆரம்பிச்சிடணும் பி வெரி கேர்ஃபுல் ஸோ பி கான்ஃபிடென்ட் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் பார்த்துக்குங்க ஹெல்தி ஃபுட் சாப்பிடுங்க சரியான விஷயங்களை யோசிங்க நல்ல விஷயங்களை செய்யுங்க பாசிட்டிவாக இருங்க நீங்கள் நெகட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா படிக்கிற வேகம் குறைஞ்சி போயிடும் படிப்பில் நம்பிக்கை இல்லாமல் போயிடும் நல்லா படித்து நல்ல மார்க் அறநூற்றம்பதுக்கு மேலே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான எம்பிபிஎஸ் சீட்டு உறுதி செய்யப்படும் பிடிஎஸ் சீட்டு உறுதி செய்யப்படும் வாட் எவர் இட் மே நீங்கள் ஜெயிக்கு படிக்கிறீங்க வாட் எவர் நீங்கள் எதுக்கு படித்தாலும் சரி நீங்கள் உங்கள் மனசாட்சிப்படி நல்லா படித்து நிறைய கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னால் அந்த எக்ஸாமில் அவுட் பர்ஃபார்மர் ஆவீங்க உங்கள் கோலை நீங்கள் ரீச் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரியான பாசிட்டிவ் மைண்ட் செட் நீங்கள் வச்சுக்கோங்க ஸோ நீ ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எஸ்ஃபிரண்ட்ஸ் பி வெரி கேர்ஃபுல் நீங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும் கொஷின் பேப்பர் டஃபாக தான் வரும் டிஃபிகல்ட்டாக தான் வரும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கு ரீசன்ஸ் நம்ம எல்லாம் சொல்லிட்டோம் ஸோ நல்லா படிங்க நிறைய கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் பெஸ்ட் ஆஃப் லக் காட் ப்ளஸ் யூ தேங்க் யூ